ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். த பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற அந்த தொடர் வந்து ஒரு 17 எபிசோடு வந்து இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அது பிளேலிஸ்டில் இருக்கும். இந்த பழைய வீடியோஸ் யாரும் பார்க்கலன்னா பாருங்கள். இன்றைக்கி வந்து அது கிடையாது, இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு பதிவு, ஸ்பெஷல் எடிஷன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான ஒரு பதிவு, இளம் வயது ஆண்கள் பெண்களுக்கான பணம் பண்ணும் முயற்சி எப்படி செய்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பு வீடியோ பதிவு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 25 வயதுக்குள் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 25 வயதுக்குள் 2.5 கோடி ரூபாய் சம்பாதிப்பது எப்படி பங்குச்சந்தையில் சிறிய முதலீட்டில். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு சிறிய முதலீட்டில். பணம், இந்த பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறதே கூட ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி செய்யலாங்கிற மாதிரி தான் அந்த கான்செப்ட், சைக்காலஜிக்கல் எமோஷ்னலாக அது சொல்லிட்டு வரேன். அது தனி ட்ராக்கில் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த சிறப்பு பதிவில் சிறிய முதலீட்டில் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, சே லெட் அஸ் சே அபவுட் 25,000 ரூபீஸ், ஒரே ஒரு 25,000 ரூபாயை மட்டும் வைத்து கொண்டு 2.5 கோடி ரூபாயை 25 வயதிற்குள் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான நாட்டு மட்டும் நான் இங்கே இக்னைட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிங்க, அல்லது என்னுடைய இணையதளத்துக்கு வாங்க, அல்லது எப்படின்றத அப்புறம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் யாரை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, இளம் வயதினர் அப்படின்னா, லெட்டஸ்ஸே ஜஸ்ட்டு காலேஜ் முடித்து பாஸ் அவுட் ஆகி வெளியே வராங்க பார்த்தீங்களா, ஒரு வேலைக்கு போய் புதுசு சேர்றாங்கல்ல, அவங்களுக்கான பதிவு இது. இப்போ இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கூலில் 10th படிக்கிறதுக்கு வயசு வந்து 14 வயசாக இருக்கும். ப்ளஸ் டூ முடிக்கும்போது அவங்க வயசு வந்து அந்த ஸ்வீட் 16 வயசாக இருக்கும். காலேஜ் பாஸ் அவுட் பண்ணி வந்தாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 4 இயர்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜ் 3 இயர்ஸ். அப்போ இன்ஜினியரிங் காலேஜ்ன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க பாஸ் அவுட் ஆகி வெளியே வரும்போது அவங்களுக்கு வயது வந்து ஒரு 20 வயதாக இருக்கும். அப்போ அந்த 20 வயசுக்காரங்க ஒரு பையனோ பொண்ணோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு ஐடி கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கலன்னா கூட, சாதாரணமாக அந்த ஒரு ஜொமாட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரியான ஒரு ஃபுட் டெலிவரி நெட்ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 15,000லேருந்து 25,000 வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ரீட் டாக். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சாதாரணமாக வந்து ஒரு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் கூட அவங்களால வந்து 15,000 ரூபீஸ் ஏர்ன் பண்ண முடியுது பெர் மந்த்து. இங்கே இந்த பதிவில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா, லெட்டஸ்ஸே இந்த மாதிரியான வந்து ஒரு காலேஜ் பாஸ் அவுட் பண்ணி வரும்போது அவங்களோட ஏஜ் வந்து 20 இயர்ஸ் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிறோம். அந்த 20 இயர்ஸ் ஏஜ் உள்ளவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது லெட்டஸ்ஸே அபவுட் 25,000 ரூபீஸாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு கால்குலேஷனுக்காக இருக்கட்டும். அப்போ 25,000 ரூபீஸே லெட்டஸ்ஸு அவங்களுடைய ஃபஸ்ட் மந்த் சேலரியை ஜாலியாக செலவு பண்ணட்டும், செகண்ட் மந்த் சேலரியை இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு வர்றாங்க, எங்கே ஷேர் மார்க்கெட் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு விதமாக அவங்க செய்யலாம். ஒன்று வந்து ஈக்குட்டி மார்க்கெட், அல்லது கேஷ் மார்க்கெட். அந்த ஈக்குட்டி மார்க்கெட் கேஷ் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஹைலி வொலட்டைலாக கூட இருக்கும். இப்போல்லாம் பியர் மார்க்கெட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதுக்கு ஒரு அதை விட ஒரு ரிஸ்க், ஹை ரிஸ்க்காக இருக்கக்கூடியது, ஷார்ட் டேர்மில் அதிக பெனிஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ஆப்ஷன் ட்ரேடிங். சாதாரண நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம் ஆப்ஷன் ட்ரேடிங். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கூட ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு கண்ணா பின்னா நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு அதோட பின்னாடி போய் போய் அலையிறக்க பதில், சிம்பிளாக நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டூல் வந்து நீங்கள் அந்த ஒரு செக்மெண்ட் வந்து நீங்கள் நிஃப்டி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நிஃப்டி ஆப்ஷன் வந்து அந்த பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணெயை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதோடய லாட் சைஸ் ரொம்ப கம்மியானது, 75 தான் லாட் சைஸு. அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம், அதை வந்து உங்களுடைய கோர் ப்ராடக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் மட்டுமே ட்ரேடிங் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரேடிங் பண்ணுற சமாச்சாரத்தை தினந்தோறும் ட்ரேடிங் பண்ணணுமான்னு கேட்டால், தினந்தோறும் ட்ரேடிங் பண்ண வேண்டாங்கிறது என்னோடய அட்வைஸ். தினந்தோறும் வேலைகளை பாருங்கள், என்றைக்காவது வந்து மார்க்கெட் நல்லா இருக்குது, இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் பண்ணலாமே, ட்ரேடிங்கில் உட்காரலாமே அப்படின்னு நினச்சா அன்றைக்கி ட்ரேடிங் பண்ணுங்கள். அந்த ட்ரேடிங்கில் உட்காரலாம், ட்ரேடிங் பண்ணலாங்கிறதுங்க கூட எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்னு பார்த்தா, சேல் டேஸே ஒரு 1/2 hour போதும். அதிகபட்சம் போச்சு அப்படின்னா ஒரு 1 hour, 1/2 hour போதுமானது, அல்லது 1 hour. இல்லை நீங்கள் டெலிவரி பேஸில் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 2 days
மேலே நிஃப்டி ஆப்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து வீக்லி கான்ட்ராக்டில் வருது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது. அப்படிங்கனால டெலிவரி பேஸ்டாக ரொம்ப அது போக வேண்டாம், 2 days தான் பண்ணணும் பிடிஎஸ்டி அந்த மாதிரி பண்ணணும். இப்போ லெட்டஸ்டே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 ரூபீஸாக இருக்குது. அந்த 25,000 ரூபீஸாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது அதில் நீங்கள் நிஃப்டி ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணுறீங்க. இப்போ இந்த இதை வந்து இந்த ஹையராக்கியில் இந்த ஆர்டரில் பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ உங்களோட வயசு 20, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 ரூபீஸ், உங்கள் ட்ரேடிங் செக்மெண்ட் நிஃப்டி ஆப்ஷன்ஸ், எவ்வளோ ட்ரேட் பண்ண போகிறீங்க, என்றைக்கு மார்க்கெட் இருக்கோ அன்றைக்கு மட்டும் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஹாஃப் அன் அவர் மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க, அதுக்கு மேலே ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ண மாட்டீங்க. கம்ப்யூட்டர்லேயே மொபைல்லேயே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது, மற்ற வேலை வெட்டிகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இது மெயின் கிடையாது. ஆனால் இதில் வந்து அபரிதமாக பணம் சம்பாதிக்கணும் வாய்ப்பு இருக்குது, அதுதான் சொல்ல வந்துட்ருக்கேன். அப்போ இதில் என்ன செய்யலாம்னா, 25 வயதில் 2.5 கோடி ரூபாய் சம்பாதிப்பது தான் லட்சியம். எப்போ 20 வயசில் வெளியே வந்துட்டீங்க, 20 வயசில் 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, 25 வயசு, அப்போ 5 இயர்ஸ். இந்த பிளான் வந்து 5 இயர்ஸ் பிளான். இந்த 5 இயர்ஸ் பிளானில் எப்படி செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய முதல் வருடம் எடுத்துக்குவோம். உங்கள் 20 21 வயசுக்கு நீங்கள் போகும்போது அந்த முதல் வருடத்தில் முதல் 6 மாதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரெட்டி பார்க்கணும். பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். இது ஒரே மாதத்துலேயும் பண்ணலாம், ஒரே நாள்லையும் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் புதுசு அப்படிங்கிறனால 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ ட்ரேடிங் டேஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு மாதத்துக்கு லீவெல்லாம் சனி ஞாயிறு லீவெல்லாம் போக 20 நாள் ஆவரேஜாக கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு ட்ரேடிங் டேஸ். அப்போ 6 மாதம்னு சொல்லிட்டோம்னா உங்களுடைய அவைலபிள் ட்ரேடிங் டேஸ் வந்து 120 டேஸ் இருக்குது. 120 நாட்களில் எல்லா நாளும் ட்ரேட் பண்ண வேண்டாம். என்றைக்கு மார்க்கெட் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுதோ, என்றைக்கு மார்க்கெட் அட்ராக்டிவ் நல்லா இருக்கோ, அன்றைக்கு மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி அன்றைக்கு மட்டும் ட்ரேட் பண்ணும்போது 6 மாத கால இடைவெளியில் உங்களுடைய 25,000-50,000 நீங்கள் மாற்றுறீங்க. இப்போ 1 இயரில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு, உங்கள் வயசு 20.5 வயசு ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வரும்போது இன்னொரு 6 மாதம் இருக்குது, இன்னொரு 120 நாள் இருக்குது. அந்த 2வது 6 மாதத்தில் அந்த 50,000-100,000 டபுள் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. அது சக்ஸஸ் ஆகும் ஒழுங்காக பண்ணோம்னா. அப்போ 1 வருஷத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கே போகுது, 25,000-50,000 ஆகி 100,000 ஆகிடுச்சு. 1 வருட முடிவில் உங்களுடைய 21வது வயசில் உங்களுடைய அவுட்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கேபிட்டல் வந்து 100,000 உசந்துருச்சு. அப்போ அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாய் அப்படியே வச்சுருக்கிறீங்க, அதை எடுக்க வெளியே எடுக்க வேண்டாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு 6 மாத கால இடைவெளி, 6 மாத கால இடைவெளியில் 120 நாள் இருக்குது. அதில் ஏதாவது நாள் ட்ரேட் பண்ணுறீங்க, அப்போ 1 லட்சம் 2 லட்சம் ஆகுது. 2வது வருஷத்தோட முடிவில் அடுத்த செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகுது, 2 லட்சம் 4 லட்சம் ஆகுது. இப்போ 2வது வருஷம் 22 வயசில் 4 லட்சம் ஆகிடுச்சு, 25,000. அப்போ அடுத்த வருஷம் 23வது வயசுக்கு நீங்கள் போகிறீங்க, அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4, 8 ஆகணும், 8, 16 ஆகணும். அப்போ 23 வயசு ஆகும்போது நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 எவ்வளோ ஆகுது, 8, 16 ஆகுது. அதே போல் நீங்கள் போட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்கள், 25வது வயசில், அதாவது 5 வருஷம் முடியும் போது உங்களுடைய 25,000 அப்படிங்கிறது 2.56 க்ரோட்ஸாக வளர்ந்துருக்கும். கால்குலேஷன் போட்டு பார்த்தா, நீங்கள் சின்ன மொபைலில் கால்குலேஷனில் போட்டு பாருங்கள், இல்லை எக்ஸலில் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னா இதே தான் ரிசல்ட் வரும். எண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸில் வந்து உங்களுடைய அசட் வந்து 2.56 க்ரோர்ஸ் அப்படின்னு வளர்ந்துருக்கும். இது தியரட்டிக்கலாக பாசிபிள், ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாகவும் பாசிபிள். எப்போ ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னா, நீங்கள் உங்களுடைய எமோஷனல் கோஷன்ட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, எமோஷனல் ட்ரேட் பண்ணக்கூடாது, அவசரம் படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. நிஃப்டி ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு செக்மெண்ட்டை மாற்றக்கூடாது, நிஃப்டி ஆப்ஷனில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் எப்போ ட்ரேட் பண்ணாலும் 1/2 hour மேலே ட்ரேடிங்கில் உட்காரக்கூடாது. டெலிவரி பேஸ்டு போனீங்கன்னா 2 நாளுக்கு மேலே போகக்கூடாது, ஏன்னா வீக்லி ப்ராடக்டாக இருக்கிறதுனால. இந்த டிசிப்ளின் நீங்கள் மெயின்டைன் பண்ணி பண்ணினீங்கன்னா 5 வருஷம் முடிவில் 2.5 கோடி ரூபாய், 2.56 க்ரோர்ஸ் உங்களால் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த மார்க்கெட்லேயே உங்களுடைய மொபைல்லையே கொட்டி கிடக்கு. மொபைல் ஆப் யூஸ் பண்ணியே நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறதுனால, இது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம்னு சொல்லிட்டேன், நிச்சயமாக அதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ அப்போ திங்க் பண்ணி பாருங்கள், 5 இயர்ஸில் உங்களுடைய 25வது வயதில் 2.56 க்ரோர்ஸ், 2.5 கோடி ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, அந்த 25 வயசில் நீங்கள் வந்து ஒரு பையனாவோ பொண்ணாவோ இருந்தால் என்ன செய்யலாம், உங்களுடைய பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை உருவாக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகலாம். கையில் கூடிய பணத்தை வச்சு என்ன செய்யலாம், உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுடைய மேரேஜை சூப்பராக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்போவே நீங்கள் வந்து ஒரு
அப்பார்ட்மெண்ட்டை ஒரு வீட்டை நீங்கள் வாங்க முடியும். நல்ல ஒரு ஒரு 2 BHK 3 BHK லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வாங்க முடியும். ஸோ உங்களுடைய அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கையில் இருக்குது. இந்த பணத்தை வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணியை வச்சுட்டு சும்மா வேலைக்கு கூட நீங்கள் போயிட்டுருக்கலாம், ஹாபியாக வேலைக்கு போயிட்டுருக்கலாம். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்து வெளியே வர்றவங்க வெளியே வந்துட்டால் ஏதோ ஒரு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான் கிடைக்கும், பெருசாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது. வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குன்னு கேட்டோம்னா, அந்த கேள்விக்குரிய வளைஞ்சிருக்கிற அந்த கேள்விக்குரிய இப்படி இழுத்து ஆச்சரியக்குறியாக நீங்கள் ஆக்க முடியும். வெறும் 25,000 ரூபாய்ங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து சாதாரணமான த்ரோயவே மணி தான், அதில் அதுக்கு மதிப்பே கிடையாது. இந்த 25,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஓன் மணியாக நீங்கள் ஏதாவது ஒரு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் அதில் கிடைக்கக்கூடிய, அல்லது ஃபஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் அதில் கிடைக்கக்கூடிய சம்பள பணத்தை வச்சுட்டு இதை நீங்களே உங்களுக்கு நீங்களே செஞ்சு பார்க்கலாம், மெல்ல மெல்ல செஞ்சு பார்த்துட்டு 5 இயர்ஸுங்கிறது வந்து ஒரு அருமையான காலகட்டம். ஒவ்வொரு முன்னெல்லாம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த டெக்னிக்கல் சினாரியோ மாறும், எக்கனாமி மாறும், எல்லாமே மாறிட்டுருங்க. இப்போ வந்து காலம் வந்து ரொம்ப விரைவாக போயிட்டதுனால every 3 years எல்லாம் மாறிட்டுருக்கு, every 5 years என்டையராக மாறிட்டுருக்கு. அப்போ நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப வளமாக வச்சுக்கிறதுக்கு அந்த 25 வயசில் 2.5 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. இது ப்ராக்டிக்கலாக நல்லாவே பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அல்லது இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இணையதள முகவரி இருக்குது, அந்த இணையதளத்தில் வந்து அதில் இருக்க நிறைய கட்டுரைகள் அங்கே இருக்கும், அப்பப்போ எழுதிட்டு இருப்பேன், அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். படித்து பார்த்தா உங்களுக்கு வந்து நாலேஜ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் இந்த மணி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இது பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய புதிர் கிடையாது. பங்குச்சந்தைங்கிறது வந்து யாரும் புரிஞ்சிக்காமல் விட்ட விஷயந்தான் அது. அதை நீங்கள் இளம் வயதில் நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும். தொடர்ந்து இந்த புல்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சோசியல் மீடியா நெட்வொர்க்கில் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ட்விட்டரில் இந்த பர்டிகுலர் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கட்டும். ஸோ உங்களுடைய காலேஜ் மேட்ஸும் பார்க்கட்டும், உங்கள் கலீக்ஸும் பார்க்கட்டும். இந்த புல்ஸ்ட்ரீட் சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த அப்டேட்ஸ் உடனுக்குடன் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் வீடியோவை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க, எல்லோரும் பார்க்கட்டும், எல்லாருமே வந்து அந்த 5 வருஷ பிளானில் அமோகமாக சம்பாதிக்கட்டும். தொடர்ந்து இந்த புல்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.